மற்ற எந்த தெய்வம் எங்கே போய் நாம் காலில் விழுந்தாலும் நம்மளை நம்மளாகவே வச்சுக்கும் அது வசந்தாவே இருந்துக்கும் தூக்கி எல்லாம் மடியில் உட்காத்தே உட்காத்தாது ஆனால் இந்த ஒரு தெய்வம் தான் கீழே காலில் விழுந்தவனை கூட தூக்கி தன் திருமடியிலே அமர்த்தி பரத அக்ரூர மாருதிகளை பருஷ் குருமாமணி பூன் குலாவித்துகளின் திருமார்பு தன் திருமார்போட ஆலிங்கனத்தை கொடுத்து இப்படி லக்ஷ்மி இப்படி நாம் அந்த பெருமையை பகவான் நமக்குன்னு கொடுத்து வச்சிருக்கார் அதை நாம் புரிஞ்சுக்கணும் எங்கெங்கேயோ புரிஞ்சுக்காம எங்க அலைஞ்சும் லாபம் இல்லை இதோ வைகுண்டநாதன் நமக்குன்னு காத்திருக்கிறார் அவர் திருமார்பு நமக்குன்னு இருக்கு இங்க போய் நாம அணைச்சிக்கச்சே இப்படி மகாலட்சுமி உட்காந்துருக்கு போறா இங்க நாம இருப்போம் நினைச்சு பார்த்திருப்போமா அவ யாரு நாம யாரு அப்படி இருக்கிறா போய் நம்மளை கொண்டு போய் உட்காத்திருக்கிறாரே பிடிச்சிருந்தா இவர் திருவடி தானா அப்படின்னு இருக்கணும் அந்த சாம்யாபத்தி மோக்த்தான் முதல் பாசரத்தால் வாரணமாயிரம் சூட வலம் செய்துங்கிற பாசரத்தாலே சொன்னால் அடுத்தடுத்த பாஷரத்தாலே ஒரு கண்டாள் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் இந்திரன் முதலான தேவர்கள்லாம் வந்து கூடினார்கள் பார்ப்பன சிட்டர்கள்லாம் வந்து கூடினார்கள் எந்தெந்த தசையிலேருந்து புனித நீர் எடுத்துன்னு வரணுமோ அந்தந்த இடத்துல நீர் கொழுந்தாச்சு அப்புறம் கோடி உடுத்தினார்கள் புதுப்படவை மந்திர புடவை உடுத்தனமோ இல்லையோ புடவையும் உடுத்திட்டார்கள் அதுக்கப்புறம் ஒரு பாஷரத்திலே மைத்துனன் நம்பி மதுசூதன் மந்தன்னை கைத்தலம் பத்த கனாகண்டேயன் தோழினான் என்று பிரார்த்தித்தாள் ஆண்டாள் கைத்தலம் பத்தும் பாசரம் இதுதான் முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தனை கைத்தலம் பத்த கண்டேன் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து பகவான் உள்ளுக்குள்ள நுழையிறார் நுழைஞ்சதுக்கே ஒரு பாசரம் பாடினாப்போ அதாவது கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலபகுசக் கணாக்கண்டேன் தோழி நான் பகவான் உள்ளுக்குள்ள வரார் எப்ப கல்யாணம்னு தோழி கேட்கிறார் என்னது பந்தலை போட்டாச்சு தோரணத்தை நாட்டியாச்சு மெதுவாக கல்யாணம் இப்போண்ணா நாளை வதுவை மணமென்னு நாளிட்டு நாளை நாளை கார்த்தால பொழுது முடிஞ்சா கல்யாணம் இப்போ கண்ணன் வந்துட்டாரோ வந்துட்டே இருக்கார் நாளை கார்த்தால கல்யாணம் ஏன் பத்து நாள் கழிச்சுன்னு சொன்னா என்ன இல்லை இப்பவேன்னு சொல்லிட்டான்னு பத்து நாள் கழிச்சு கல்யாணம்னாவோ அத்தனை நாள் காத்துட்டு இருக்கணுமான்னு ஆண்டாளுக்கு பிராணம் போடும் இப்பவே என்ன இப்பவே கண்ணனை கைப்பிடிக்க போறோமான்னு ஆனந்தத்தில் பிராணம் போடும் அதனால ரெண்டும் இல்லாமல் நாளை கார்த்தாலே நாளாம் நாளை வதுவை மணமென்னு நாடிட்டு அதனால தான் நாளைக்குன்னு நாள் குறித்து வைத்தார்கள் அப்போ கோளரி மாணவன் கோழ்விந்தன் என்பானோர் களபுத கனாக் கண்டேன் தோழினாம் அதிரப்புகுத கனாக் கண்டேன் தோழினான் மதுரையார் மன்னன் அடிநில தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக் கண்டேன் தோழினாம் மதுரையார் மன்னன் கண்ணனுக்கு பேர் அதிரப்புகுந்தெங்கும் ரொம்ப வேகமா தட தட தடான்னு கால வச்சு ஓடி வந்தானோ ஏன் மெதுவா பதவிசா நடக்கவே தெரியாதோ இவர் எதுக்கு ஆதிர புகணப்போ சில பேர் நடக்கச்சேவே புரத்தியார்லாம் எழுந்து விடுவா பார்த்தாலும் நாம சில பேர் கொஞ்சம் நாழி கழிச்சு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கும் சில பேர் ரொம்ப சீக்கிரம் அவளுக்கு தூங்க ஒட்டாது எழுந்து நிடுவா எழுந்து விட்டா சத்தம் போட்டு இன்னொருத்தரையான எழுப்பாது இருக்கணும் அதை பண்ணவே மாட்டா நான் தூங்கல எப்படி இன்னொத்த தூங்கலாம் இந்த கவலை இருந்துட்டு விளக்க போடுவா அத்தை தட்டுவா இத்தை தட்டுவா கதவை தட்டுவா நம்மளையே கூட்டு இது எங்க வச்சேன் அப்படின்னு ஒரு தரம் கேட்பா அது எழுந்துட்டோன்னு வச்சு ஓ தூங்கிந்தீடா அப்படின்னு வேற ஒரு தரம் கேட்பா இது கண்ணனுக்கு நன்னாவே தெரியும் புகுத கணாக்கண்டேன் தோழி நாம் ஏன் ரொம்ப அதிர எடுத்து வைக்கிறாருனா ஆண்டாள கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற பதைப்பிலே நிதானம் எழுந்து துடி துடித்து ஓடி வருகிறான் கண்ணன் பெரியாழ்வார் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுட்டோம் வரட்டும் வந்த உடனே பார்த்து ஆச்சாரசீலனார்தான் கொடுப்போம் பெருமாளுக்கு அது பெரிய இவர் இந்த பரீட்சை எல்லாம் வச்சா நம்மால தேடவே முடியாது ஏதோ பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் பண்ணிடு போலான்னு பார்த்தா இவர் என்ன ஆச்சாரமா அனுஷ்டானமா தீர்த்தமாட்டினியா எதான் உண்டோன்னா பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழினான் அதுக்கு ஒரு பாஷனத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறாள் பூப்பொனை கண்ணி புனிதன் கண்ணன் உள்ள வந்தார் இன்னைக்கு ரொம்ப புனிதமா இருந்தார் தோழி கேட்டா பாத்துட்டியா நல்ல புனிதமா இருக்காருன்னா ஆமாமா இன்னைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கார் பார்த்தேன் இப்ப புனிதங்கிறது பெரியாசன் வியக்கியான சொல்றார் இந்த கண்ணன் தீர்த்தமானிட நாளே கிடையாது இன்னைக்கு தான் தீர்த்தமாட்டு வந்திருக்கார் கோபிமார்கள் எல்லாம் கோகுலத்திலே உடம்பிருக்க தலை தல தலையிருக்க உடம்பு கொழிப்பர்கள் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் கார்த்திகைக்கு கார்த்திகை தேடி கண்டுபிடிச்சு உடம்பை விட்டுட்டு தலையை மட்டும் குளிப்பாளாம் தலையை விட்டுட்டு உடம்பு மட்டும் குளிப்பாளாம் சரி கண்ணன் எண்ணி குளிப்பார்னா அதுவும் மாட்டார் இவர் தலைவன் தொண்டர்களே இந்த பாடுபடுத்தினா அப்ப தலைவன் என்னிக்கானு குளிச்சிருப்பனும் தான் நீராட்டத்துக்கு நீராட வாராய் வாராய்னு பத்து பாசரும் பெரியாழ்வார் வெண்ணை அழைந்த குணுங்கும் பாடினார் அதனால குளிக்கிற பழக்கம் இல்ல பெரியாழ்வார் நினச்சிருக்காரு ரொம்ப ஆச்சார தான் நாம பொண்ணை கொடுத்தாகணும் கடைசி பட்சம் குளிக்கிற பிள்ளையாவான்னு இருந்தா தேவையே அதனால பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட

மாதவன் ஸ்ரீ மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டு வந்தான் கோவிந்தன் அனைவரையும் ரட்சிக்க கூடிய குணம் படைத்தவன் வந்தான் என்பானோர் காளை புகுத தோழி இவன் இடத்துல நான் எதுக்கு தோத்தேன்னு சொல்றேன் கேட்டுக்கோ அவனுடைய தான் தோத்தேன் இல்லைன்னா இவனை நான் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் வெறும் கருப்பு பிள்ளை பண்ணிக்கணும்னு இல்லை ஆனா அந்த காளை பருவம் இருக்கு பார் அதை என்னை மயக்கினபடியால தான் கல்யாணமே பண்ணிண்டே என்ன புகுத கனாக்கண்டேன் தோழி அதிரப் புகுதார் ஏன் தடதடான்னு அடிக்கிறதுனா நம்ம பண்ணி பழக்கமில்லாத காரியத்தை பண்ணோன்னு வச்சுங்கோ அப்போ ஒரு மாதிரி ஒரு தட தடப்போ வருமில்லையோ காலடியெலாம் ஒழுங்காக வைக்க வராது இப்போ நம்ம வீடு இல்லை ஒரு சாவி கிடச்சிது உள்ளே திறந்துன்னு போகலாம் இருக்கிறத எடுத்துக்கலாம் அந்த சாவி எடுத்து நீங்கள் போட்டு பாருங்க நாலு தரம் கீழே விழும் ஒழுங்காக ஓட்டைக்குள்ளே போகவே போகாது அதை திருப்பினா உடஞ்சி போகும் இதெல்லாம் வீட்டு சாவியாக இருந்தால் ஒன்றுமே பண்ணாது இதே இன்னொருத்தருடைய வீடு தெரியாமல் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோ எத்தனை பதைப்பு வரணுமோ அத்தனை கிட்டே வர இல்லையோ அப்ப பழக்கம் செய்தால் இந்த பதைப்பு வந்தே தீரு இப்ப கண்ணனுக்கு ஆண்டாள் கிடைக்கணுமே கிடைக்கணுமே பதைப்பு வருது இவர் யான பெரியாழ்வார் மாட்டேன்னு விட்டார்னா அந்த பயத்தில் பதைப்பு வந்து அதிரப்பூத கனாக்கண்டேன்னு தோழினாம் தான் தடதடாங்கிறது பெரியவாசன் வியக்கியானத்தில் சொன்னார் வாமனமூர்த்தி மகாபலியின் இடத்திலே மூன்றடிகளை பிரார்த்திக்க சென்ற போது இப்படித்தான் தடதடத்து போயிட்டார் அதை போலத்தான் ஆண்டாளுக்கும் தடதடத்து வந்தார்னார் அங்க என்ன சுவாமின்னா இவர் கையேந்தி பழக்கமே இல்லையோ இல்லையா அங்க இவருக்கு கொடுத்து கொடுத்து தான் பழக்கமே தவிர இன்னொத்த இடத்துல கையை ஏந்தி பழக்கமே கிடையாது பழக்கமில்லாத பிச்சை எடுக்க போகிறதுனால அங்கே அதிர்ந்தார் இவர் கொடுப்பறோமாட்டாரோங்கிற பயத்துல இங்க அதிர்ந்து போயிட்டார் இப்போ அதிரப்புகுத கனாக்கண்டேன் உள்ள நுழைந்தார் கோவிந்த நண்பானோர் காலப்புகுதா உள்ள வந்துட்டு நின்னுண்டு இருக்கிற ஒத்தொத்தரையா போய் நீ சௌக்கியமா உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா வீட்டுல மாடு சௌக்கியமா கண்ணுக்குட்டி போட்டுதா பால் தயிரெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு விசாரிக்கிறாராம் ஆண்டாள் வேறு எதுக்கு மண்டபத்தில் இருக்கிற ஒத்தத்திரியா போய் விசாரிச்சு வரார் மாப்பிள்ளையா நேர மேடைக்கு வரக்கூடாதுன்னா இதுல யாரானுத்தர் பெரியாழ்வாருக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்து என்ன விசாரிக்கலேன்னு அவர்கிட்ட போய் சொல்லி அதனால ஆண்டாளை பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஆனாலும் தெரியா ஒழுங்கா விசாரித்து விட்டு கண்ணன் உள்ளே புகுந்தான் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம்பத்த கனாக்கண்டேன் தோழினான் முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கள் அழகாக தாழ்ந்து முத்த முத்து சொரியிற அளவுக்கு வாழைமரம் மரம் கட்டியிருக்கா வாழைமரத்தில் வாழைக்கோலை தானே தொங்கும் முத்து கூட இருக்குமானா முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த முத்து பவளம் மாணிக்கம் கோமேதகம் வைடூரியம் பவளம் முதலான அனைத்தும் சேர்த்து பந்தல்ல கட்டி வச்சுருந்திருக்காளாம் பெரியாழ்வா ஏது இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது பாட்டு தானே ஒன்றுனா தேவர்கள் வந்து கட்டி வச்சிருக்கா பெரியாழ்வாருக்கு கைங்கீரமானோ இவர் தான் பரதேவத யாரு நமக்கு விளக்கி கொடுத்தார் இவர் கைங்கிரமானோங்கிறதுக்காக மாணோங்கிறதுக்காக தேவதகள் கீழே இறங்கி பந்தல் கட்டி வச்சிருந்தார் பகவானும் வந்தான் கூப்பனை கண்ணி பொனினோடு காப்பு நான் கட்ட கண்டேன் தோழி முதல்ல கையை பிடித்து காப்பு கட்டுவிட்டார் காப்பு கட்டி முடிச்ச பிற்பாடு கைத்தலம் பத்த கண்டேன் தோழி நாம் கைத்தலத்தையும் பால்லே பாலேன பீடித்தா என்ன பிரமாணீகிருத்தமாய் இந்த பிடித்த கையை இனி சர்வேஸ்வரன் ஒரு நாளும் விடமாட்டான் அப்படிங்கிற எண்ணத்தோடே பிடித்த கை பிடித்தான் கையை பிடித்தது அங்க பார்த்தேன் தோழி அடுத்தது என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமோ அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் தீவலம் செய்ய கணாக்கண்டேன் தோழினான் பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன் தோழினாம் அடுத்த மூணு பாஷரத்தில் மூணு தெரிவிக்கிறாள் தீவலம் செய்தல் சப்தபதி ஒரு பெண்ணோட காலை பிடிச்சி பிடிச்சி ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சு நெருப்பை சுற்றி அக்னி பகவானை சுற்றி அடி எடுத்து வச்சுக்கணும் இல்லையோ ஏற்கனவே கையால் கையை பிடிச்சதை பார்த்தேன் தான் காலை கையால் பிடிப்பதை பார்க்கிறேன் காலை எடுத்து கொண்டு போய் அம்மிக்கு மேலே வச்சுட்டு ஆண்டாளுக்கு ஒரே பத பதப்பாக இப்போது இது ஏற்கனவே கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் டூ இவனுடைய கால்பட்ட பிற்பாடு ராமாவதாரத்தில் ஒரு கல் பெண்ணாக அல்லியாயிடுத்து இங்கே இந்த கண்ணனுடைய கைப்பட்ட உடனே இந்த அம்மி இன்னொரு பெண்ணாகி அந்த பெண் இங்கே குறுக்க வந்து யாருக்கு கல்யாணம்னு சந்தேகம் துருத்துனா பதச்சுட்டே இருந்தாலும் நல்ல வேலை அதெல்லாம் நடக்கவே இல்லை கண்ணன் ஒரு மந்திரம் தான் சொன்னார் ஆதிஷ்டேனம் அஸ்மானம் அஷ்மேபத்வா ஸ்திராபவ இந்த அம்மி கல்ல போல பெண்ணே நல்லா திருடமாக்கிக்கோ இது சாதாரணமாக லோக பெண்களுக்கு சொல்றது ஆண்டாள் சொன்னால் இந்த கல்லான பூமியே நான் தான் அதனால் நான் ஒன்று இப்போ தனித்து திருடமாக்கிக்க வேண்டிய தேவையில்லை பூமி பிராட்டினுடைய அவதாரமாக இன்னும் பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த தன்னை ஆழ்வார் திருமகளார் ஆய் கீழே பிறந்திருக்கிறதுனால் அந்த கண்டமான ஓர் அம்மி கல்லின் பேரிலே திருவடிகளை எடுத்து வைத்த அம்மி விதிக்க கனாகண்டேன் தோழினான் தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினாம் அடுத்து பொறிமுகந்தட்ட லாஜ லாஜஹோமம் ஹோமத்திலே மைத்துனன் வந்து பொரியை எடுத்து கொடுக்கணும் பிள்ளை கை இப்படி இருக்கணும் பெண்ணு கை இப்படி இருக்கணும் அந்த கையில பொரிய போட்டு அக்னி பகவான் இடத்துல சேர்க்கிறாள் பொறிமகன் அட்ட கனாக்கண்டே தோழினால் இப்படி கண்ணன திருக்கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும்னு ஒன்பது பாசரங்களாலே கண்டாள் கடைசியாலே ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை ஆயன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேயர் புதுவை வில்லிபுத்தூர்க்கோன் கோதை வில்லிபுத்தூர் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் கண்ணன திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனாக்கண்டாள் இல்லையோ அந்த ஈரைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே ரெண்டு அஞ்சு பாஷரம் பத்து பாஷரம் இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவர்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பான் நல்ல மக்கள் கிடைப்பார்கள் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே வியாக்கியானத்தில் உடனே தெரிவித்தார் ஏன் இந்த இடத்துல ஆண்டால் ஈரைந்தும் வல்லவர்னு பாடியிருக்கா பத்தும் வல்லவர்னு சட்டுன்னு சொல்லடுவோள் ஆனால் இந்த இடத்துல ஈரைந்தும்னு சொல்ல காணும் அஞ்சு பாட்டு வரைக்கும் கல்யாண ஆகாத பாட்டு அஞ்சாம் பாட்டுக்கு அப்புறம் கல்யாண ஆன பிற்பாடு பாசுரம் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே தெரிவித்தார் கல்யாணம் ஆகாத பெண்கள் இதை சொன்னால் கண்ணன போல கணவன் கிடைப்பான் கல்யாண ஆன பெண்கள் இதை சொன்னால் போல பிள்ளை பிறப்பான் அதைத்தான் இந்த பாசரத்தை சொல்லுங்கிறதே வாரணமாயிரம் பதிகத்தாலே ஆயனுக்காக தான் கனா கண்டாள் இத்தோட கல்யாணமா எடுத்துன்னு வச்சுக்கணும் வச்சு இதற்கு